தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது திருத்தூதர்களான சிமோன் யூதா ததேயு இவர்களை நினைவு கூர்ந்து விழா எடுக்கின்றது. இயேசுவினுடைய 12 திருத்தூதர்களில் 10வது 11வது இடத்திலே வைக்கப்படுகின்ற இந்த 2 திருத்தூதர்களும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்காக தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்ந்த புனிதர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே இறைவன் நம்மையும் தன்னுடைய பணிக்காக அவருக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். திருமுழுக்கினால் நாம் அனைவரும் இயேசுவினுடைய சீடர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உண்மையை உணர்ந்து அவருக்கேற்ற வாழ்க்கையை வாழவும் அவருடைய பணியை ஆற்றவும் அவருக்கு சான்று பகர்கின்றவர்களாக நாம் வாழவும் அவருடைய அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். இன்றைய திருப்பலியானது தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து நன்றி செலுத்துகின்ற சுரேஷ் மேரி மோனிகா தம்பதியருக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடும் மகிழ்ச்சியான வாழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். ஜிஜி சாமுவேல் குடும்பத்தினர் தங்களுடைய உடல் நலனுக்காக இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எம் ஆல்கா செலின் ரிபெல்லோ இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக அர்ப்பணிக்கின்றார். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்ய இறைவன் அருள் புரிந்ததற்காகவும் கல்லூரி சேர்க்கையை சிறப்பாக செய்ய இறைவன் புரிந்த அருளுக்காக நன்றி அறிதலாகவும் இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இன்று தனது 52வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற லூர்து சாமி, 48வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற கேப்ரியல், 15வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற பிரசில்லாம்,
தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற சேவியர் ராணி இவர் அனைவரையும் இறைவன் அவருடைய பிறந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இவர் அனைவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். அதோடு இறந்த சுசேராஜ் 7வது ஆண்டு நினைவை நினைவு கூறுகின்றோம். இருதயராஜ் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதரர்களுக்கு இறைவன் பேரின்ப ஒளியை அருள்வாராக. திருப்பலை தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து இவருடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் ஆகியவற்றை ஆண்டவருடைய பாதத்தில் அறிக்கையிட்டு அவற்றிற்காக மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Man
சீமோன் யூதா என்னும் புனிதர்களின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்று வளர்ச்சி பெறும் கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிறைவடா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 19-22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகமெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கை வேலைப்பாட்டினை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு இச்செய்தியை அறிவிக்கின்றன. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகமெங்கும் சென்றடைகின்றன. அவர் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகிறது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. நிற்போம். தூதர்கள் அருள் அணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 6:12-19 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம்
வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பர்தாலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுன் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா, துரோகியாகி மாறிய யூதாசு இஸ்காரியோத் என்பவர்களே, இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓர் இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களுள் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணைகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்களான சீமோன், யூதா, ததேயு ஆகியோருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். சீமோன் நற்செய்திகளிலே தீவிரவாதியான சீமோன் என்றும் கானா ஊரை சார்ந்த சீமோன் என்றும் அழைக்கப்படுகின்றார். கானா ஊரில் இயேசு தன்னுடைய முதல் புதுமையை செய்கின்றார். தண்ணீரை திராட்சரசமாக திருமண விருந்திலே அவர் மாற்றுகின்றார். அந்த திருமணத்திலே மணமகனாக இருந்தவர் இந்த சீமோனாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் இவர் இயேசுவை பின்பற்றி வருகின்றார். சீமோன் தீவிரவாதி என்று அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால் யூதர்களிலே ஒரு குழுவினர் தங்களை தீவிரவாதிகள் என்று அழைத்து கொண்டார்கள். ஏனென்றால் ரோமையருடைய ஆட்சியின் கீழ் யூதர்கள் இருந்ததனால் இந்த ரோமையரை யூதர் விரட்டி அடிக்க வேண்டும் என்னும் ஒரு கருத்தை கொண்டிருந்தார்கள். ஆகவே ரோமையர்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், இந்த அடிமைத்தனத்திலிருந்து யூத மக்களை காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை இவர்கள் உணர்ந்து தீவிரவாத பணிகளில் ஈடுபட்டார்கள். இதற்காக பலரை வெட்டி கொண்டார்கள். ஆலயத்திலே பல நேரங்களிலே அங்கே இரத்தம் வழிந்தோடியது என்று சொல்லப்படுகின்றது. இறைவனுக்காக, யாவே கடவுளுக்காக இதை செய்வது சரியானதுதான் என்ற ஒரு கருத்தை இவர்கள் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட குழுவிலே இடம்பெற்றிருந்தவராக இந்த சீமோன் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு யூத மதத்தின் மீது பற்றுதல் கொண்டிருந்தாரோ அதே அளவுக்கு பற்றுதலோடு தான் இயேசுவை பின்பற்றி வந்த பிறகு இயேசுவுக்காக நற்செய்தி அறிவித்து அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கின்ற அளவுக்கு இதோ இவர் மாறுகின்றார். அன்பினால் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும், இறை அரசுக்கு மக்களை உரிமையாக்க வேண்டும் என்று அவர் மக்களை ஒன்று சேர்த்து இறை ஆட்சியை பற்றி நற்செய்தி மெசபட்டோமியா, பர்ஷியா, எகிப்து போன்ற இடங்களிலே அறிவித்து இறுதியிலே அவர் மறைசாட்சியாகின்றார். அவருடைய உடல் இரண்டாக வாளால் வெட்டப்பட்டு அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். இந்த இரண்டு திருத்தூதர்களுமே அதிகம் அறியப்படாத திருத்தூதர்கள் என்று சொல்லப்படுது. என்றால் அவர்களை பற்றி அதிகமாக நற்செய்திகளில் எழுதப்படவில்லை. அவருடைய பெயர்கள் பெயர் பட்டியலிலே இருக்கின்றன. ஒரே இடத்தில் மட்டும் இயேசுவின் இரவு இறுதி இராவுணவின் பொழுது
ஏ சொல்கின்றார் வாள் இல்லாதவர்கள் வாள் வாங்கி கொள்ளட்டும் என்று சொல்கின்ற பொழுது சீமோன் தான் ஆண்டவரே இரண்டு வாள்கள் இங்கே இருக்கின்றன என்று சொல்கின்றார் அவர் தீவிரவாதியாக இருந்தார் அவர் இரண்டே வாள் வச்சிருந்திருப்பார் போல அதே போலத்தான் இறுதி ராவணமின் பொழுது யூதா ததேயை பற்றி ஒரே ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது யூதா ததேயை சொல்வார் ஆண்டவரே நீர் உம்மை உலகுக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு மட்டும் ஏன் வெளிப்படுத்தினீர் என்று கேட்பார் இந்த இரண்டு குறிப்புகளை தவிர நற்செய்திகளே வேற எந்த குறிப்பும் அவர்களை பற்றி எழுதப்படவில்லை பர்ஷிய நாட்டிலே அரசன் இவருடைய இறை வார்த்தையை கேட்டு அதை நம்பினார் அது மட்டுமல்லாமல் அங்கே அவர்கள் அற்புதமான ஒரு புதுமை செய்தால் என்று சொல்லப்படுகிறது மக்களை பல ஆண்டுகளாக பயமுறுத்தி வந்த இரண்டு புலிகளை இவர்கள் அடக்கினார்கள் இதனால் மக்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தார்கள் அதனால் பலர் கிறிஸ்தவர்களாக இவருடைய வார்த்தையை கேட்டு மாறினார்கள் என்று சொல்லப்படுகின்றது யூதா சில இடங்களில் ததேயு என்றும் குறிப்பிடப்படுகின்றார் இந்த யூதா இயேசுவினுடைய உறவினராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இயேசுவினுடைய உறவினராக இருந்தார் யூதா இயேசுவை போலவே முகச்சாயல் கொண்டவராகவும் அவர் இருந்தார் அவருடைய உறவினராக இருந்ததால் என்னவோ ஆகவேதான் யூதா இஸ்காரியோத்து இயேசுவை நான் காட்டி கொடுப்பேன் அதற்காக எனக்கு 30 வெள்ளிக்காசுகளை கொடுங்கள் என்று கேட்டதற்கு காரணம் என்னவென்றால் படைவீரர்கள் ஒருவேளை மாற்றி இயேசுவை கைது செய்வதற்கு பதிலாக யூதாவை கைது செய்துவிடக் கூடும் என்பதனால் இரண்டு பேரும் ஒரே முகச்சாயலை கொண்டிருந்ததனால் இயேசு யார் என்று நான் காட்டி கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகின்றான் என்று சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு யூதா இயேசுவினுடைய நெருங்கிய உறவினராக அவர் இருந்தார் இயேசுவை பின்பற்றி வந்தார் இயேசுக்காக நற்செய்தியை பல இடங்களிலே அவரும் அறிவித்து சீமோனோடு சேர்ந்து அவர் மறைசாட்சியாகின்றார் யூதா நம்பிக்கை இழந்தவர்களுடைய பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார் இஸ் எ பேட்ரன் ஆஃப் ஹோப்லெஸ் பீப்புள் வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு விரக்தி நிலைக்கு செல்கின்ற எல்லோருக்கும் ஒரு பாதுகாவலராக யூதா ததேயு கொடுக்கப்பட்டிருக்கின்றார் ததேயு என்றாலே வலிமையான மனிதர் என்று பொருள் ஆகவே நம்பிக்கை இழந்தவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கின்றவராக இவர் விளங்குகின்றார் இயேசுவினுடைய நற்செய்தியை உள்வாங்கி அவருடைய உறவினராக இருந்ததால் மட்டுமல்ல அவருடைய உண்மையான சீடராக வாழ்ந்து அவருக்காக நற்செய்தி அறிவித்து தன்னுடைய உயிரையும் கொடுத்த இந்த மனிதர் இதோ நம்பிக்கை இழந்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் பாதுகாவலராக இன்று விளங்குகின்றார் ஆகவே அந்த யூதா ததே இடத்திலே போய் ஜெபிக்கின்றவர்கள் பலர் பல அற்புதங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இந்த அளவுக்கு என்றால் இறைவனே கூட ஒரு புனிதைக்கு கடவுளே சொன்னாராம் யூதா ததேயுடன் நீ ஜபம் செய் நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த அளவுக்கு யூதா ததேயு மிகச்சிறப்பான ஒரு புனிதராக போற்றப்படுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த இரண்டு புனிதர்கள் நற்செய்தியில் அதிகம் அறியப்படாத புனிதர்கள் என்றாலும் கூட அவர்களும் இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நற்செய்தி அறிவித்து அவருக்காக தன் உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் இன்று அவர்களும் மறைசாட்சியாக திரு அவையிலே அவர் வணங்கப்படுகின்றார்கள் எனவே இந்த இரண்டு புனிதர்களின் விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நாமும் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கின்றோம் என்ற உண்மையை உணர்ந்து அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக நாம் நம்முடைய உயிரையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இயேசுவுக்காக வாழ்தல் என்பது மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கின்றது இயேசுவுடைய உண்மையான சீடர்களாக இருப்பது என்பது மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கின்றது இயேசுவுக்காக சான்று பகர்கின்றது என்பது அதைவிட மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கின்றது இறை இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் இயேசுவுக்காக அன்பார்ந்தவர்களே இறுதியிலே உயிரையும் கொடுக்க நேர்ந்தால் அதை மகிழ்ச்சியோடு நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அதுதான் இறைவனுக்கு விருப்பமானது அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ இந்த இரண்டு திருத்தூதர்களின் வழியாக இறைவனுடைய அருளை நாம் மன்றாடி கேட்போம் ஆமென் கைவோனது ஓவியம் இணையில்
சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான சீமோன் யூதா என்னும் புனிதர்களின் முடிவில்லா ஆட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டல்களை ஏற்று இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி கொள்ளும் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றாலும் அது திரு அவையும் உடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடும் அது புகழை பாடி குரல் எழுப்பி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர். உன்னதங்களிலே ஓசன்னாம், உன்னதங்களிலே ஓசன்னாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இன்று தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற சுரேஷ், மேரி, மோனிகா தம்பதியரையும் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவர்களை நிரப்பியிருளும். தங்களுடைய உடல் நலனுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்ற ஜிஜி சாமுவேல் குடும்பத்தினரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வாழ்வை அளித்தருளும். தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய இறைவன் அருள் புரிந்ததற்காக இந்த திருப்பலியில் நன்றி செலுத்துகின்ற எம் ஆல்கா செலின் ரிபெல்லோ என்பவரை தொடர்ந்து ஆசீர்வதித்து அவரை உங்களுடைய அன்பினாலும் அருளினாலும் வழிநடத்தியருளும். தங்களுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற லூர்து சாமி, கேப்ரியல், பிரசில்லா, ஜேவியர் ராணி என்னும் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர் அனைவருக்கும் நலமான வளமான வாழ்வை அளித்தருளும். நீர் உலகிலிருந்து மூடம் அழைத்துக் கொண்ட இருதயராஜ், இறந்த 7ஆம் ஆண்டை நினைவு கூறும் சூசைராஜ் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித சீமோன் யூதா, இவ்வுலகில் முக்கவுந்தவராக இருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
சாட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஒரே நீரிழத்திலிருந்திரல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா நலமடையும். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்கிறார் ஆண்டவர். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றித்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா எனும் திருத்தூதர்களின் வணக்கத்துக்குரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறை
இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. ஜான் போஸ்கோவுக்கு நவநாள் ஜெபம். ஆன்மை மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞரின் தந்தையும் ஆசிரியருமான பண்ட ஜான் போஸ்கோவே, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கரணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்திரலாம். ஆமேன். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான பொண்டு ஜான் போஸ்கோவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே